டெம்பிள் ஒரு கோயிலுக்கு போகிறாரு. கோயில் பார்த்துட்டு வெளியில் வர்றாரு. வெளியில் வந்த உடனே ஒரு டெலிஃபோன் பூத் இருக்கு. அந்த டெலிஃபோன் பூத்தில் வந்து டு யூ வாண்ட் டு டாக் டு காட், நீங்கள் கடவுளிடம் பேச வேண்டுமா அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு. உடனே அந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப கியூரியஸ், உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு எஸ் ஐ வாண்ட் டு டாக் டு காட், கடவுள்கிட்ட பேச விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேட்குறாரு எவ்வளோ பே பண்ணணும். அந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர் சொல்கிறாரு சார் $10,000. வாட்? ஆமாம் $10,000. ஏன்னா கடவுள்கிட்ட பேசணும், ரொம்ப தூரத்தில் இருக்காரு, கடவுள்கிட்ட பேசணும் இல்லை, $10,000. அப்புறம் உடனே சரி இந்த பையன் $10 கொடுத்துட்டு டெலிஃபோன் பண்ணுறான் கடவுளுக்கு. கடவுள் ஃபோன் எடுக்கிறாரு. அவன் சொல்கிறார் நான் இந்த ஸ்டூடெண்ட் பேசுகிறேன், என்ன NMC ஸ்டூடெண்ட் பேசுகிறேன். கடவுள் சொல்ல நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், ஃபோனை வை, கட் பண்ணிட்டார். சரி அதே பையன் உலகம் சுற்றி நேராக ரஷ்யாவுக்கு போகிறான். ரஷ்யாவுக்கு போன உடனே அங்கே ஒரு கோவிலுக்கு போகிறான். கோவிலுக்கு வெளில வரான், அங்கே ஒரு டெலிஃபோன் பூத் இருக்குது. அந்த டெலிஃபோன் பூத்தில் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் உட்காந்துருக்கு, மேலே ஒரு போர்டு இருக்குது டு யூ வாண்ட் டு டாக் டு காட், நீ கடவுள்னு பேச வேண்டுமா. உடனே இந்த பையன் ரொம்ப கியூரியஸ் ஆகி நேராக அந்த ஆள்கிட்ட போய் கேட்குறான், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் நான் கடவுள்கிட்ட பேசணும், எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு $20,000 அப்படின்னு அந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர் சொல்கிறார். $20,000? ஆமாம், இன்டர் கேலக்டிக் கால், இந்த யூனிவர்ஸை விட்டு அந்த யூனிவர்ஸ் போய் அங்கெல்லாம் பேசணும்ல, சாதாரண விஷயமா அது. $20,000 கொடுத்தா பேசலாம் அப்படின்னு சரி $20,000 இந்த பையன் கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறம் கடவுள்கிட்ட ஃபோன் பண்ணுறான், ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். கடவுள் ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்துட்டு அதே பையனா, உனக்கு வேறு வேலையே இல்லையா, ஃபோனை வைப்பா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. அந்த பையன் இந்தியாவுக்கு வரான். இந்தியாவுக்கு வந்தானே அவனும் இங்கே ஒரு இன்னும் நம்ம ஊரில் நிறைய கோவில் இருக்குது, ஒரு கோவிலுக்கு போகிறான், திரும்பி வெளியே வரான், அதே ஒரு டெலிஃபோன் போத், அதே மாதிரி ஒரு போர்டு டி யூ வாண்ட் டு டாக் டு காட், கடவுளிடம் பேச வேண்டுமா. நான் பையனுக்கு இன்னும் க்யூரியாசிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. நேரம் அந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர் போய் கேட்குறான், இங்கே எவ்வளோ சார் பே பண்ணும், நான் அமெரிக்காவில் 10,000 கொடுத்தேன், ரஷ்யாவில் 20,000 கொடுத்தேன், மேபி இங்கே ஒரு $30,000 இருக்குமான்னு கேட்குறான். அதுக்கு அந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர் சொன்னார், பணமா? அரே பையா, திஸ் இஸ் அ ஃப்ரீ கால், திஸ் இஸ் அ லோக்கல் கால், காட் லிவ்ஸ் இன் திஸ் கண்ட்ரி, கடவுள் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காரு, அங்கெல்லாம் கிடையாது, இங்கே காடு கடவுள் வாழ்கின்ற பூமி, இங்கே நீ ரொம்ப நேரம் பேசலாம்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கொடுக்குறாரு. உடனே கடவுள்கிட்ட பேசுகிறப்போ ரொம்ப சௌகரியமாக கடவுள் பேசுகிறார், ஓ நீ எப்படி பாருங்க, உடம்பு பார்த்துக்கோ, நல்லபடியாக செய், சர்வீஸ் பண்ணு, அப்போ ரொம்ப நேரம் கடவுள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ கடவுள் வாழ்கின்ற பூமி இந்தியா. ஸோ அந்த இந்தியாவில் பிறந்த நம்மெல்லாம் வெரி ஃபார்ச்சுனேட் ஹியூமன் பீங்ஸ், வி ஆர் த சோசன் ஒன்ஸ். கைத்தனா போதாது, இந்தியாவை சூப்பராக மாற்றணும், எங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சு, முடியாது, எல்லாம் உங்கள் பொறுப்பு, இனிமேல் எங்கள் ஷோல்டர் உங்கள் கையில் இறக்கி வச்சிட்டோம். இந்தியா வந்து ஒரு 130 crore பீப்புள், ரைட், 1.3 billion, ரொம்ப ஸ்ட்ராங் கண்ட்ரி, ரொம்ப ஹெவியாக இருக்குது, அது உங்கள் ஷோல்டர் தாங்க முடியுமா? தாங்கி தான் அவனை வழி இல்லை, ரைட். ஸோ அந்த கண்ட்ரியை சுபமாக மாற்ற வேண்டும் என்றால் நம்ம இன்றைக்கி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம், ரைட், ஒரு ஓத் எடுத்துக்கிறோம், சும்மா ஒரே ஒரு ஓத், ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம், ஒரு 5 seconds கூட ஆகாது. அதனால் எல்லா மாணவர்களும் கை இப்படி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது அப்படியே திருப்பி சொல்லுங்கள், உங்கள் பேரை சொல்லிக்கோங்க. ஆகிய நான் இந்தியாவை ஒரு வல்லரசாக மாற்றுவதற்கு என்னால் முயன்ற எல்லா உதவிகளும் செய்வேன். இந்தியாவை 2030 ஒரு மிகப்பெரிய வல்லரசாக மாற்றுவதற்கு நான் பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கின்றேன். இது சத்தியம். தேங்க்யூ. தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற தாரக மந்திரத்தை எடுத்துரைத்து மாணவர்களின் எதிர்கால வாழ்க்கையை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் என்று தன்னம்பிக்கை உரையாற்றிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு கல்லூரி சார்பாக